சூர்யா மாரி சீரியல் June 3 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாரி வந்து நேராக சூர்யா கிட்டே வராங்க. சூர்யா வந்து பெட்டில் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அப்போ மாரி கேட்குறாங்க, என்னாச்சு ஹஸ்பண்டு சார், ஒரே யோசனையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, இல்லை மாரி, நீ அப்படி இங்கிலீஷ் பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக இங்கிலீஷ் பேசியிருக்க அப்படின்னு. அதுக்கு மாரி சொல்கிறாங்க, என்ன ஹஸ்பண்டு சார், நானே இங்கிலீஷ் பேசியிருப்பேன், அங்கே நான் பேசவே இல்லை, நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் நின்றுட்டு இருந்தேன், அப்படின்னு பார்த்து திடீர்னு தேவியம்மா தான் எனக்கு உதவி பண்ண வந்தாங்க, அவங்க தான் இந்த கம்பெனியோட மானம் போகக்கூடாது அப்படின்னு என் உடம்புக்குள்ளே புகுந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சூர்யா சொல்கிறாரு, நானும் அம்மாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன், ஆனால் என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஹஸ்பண்டு சார், கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட நான் அம்மாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த தாரா கூட்டத்தை காமிக்கிறாங்க. தாரா கூட்டம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜாஸ்மின் சொல்கிறாங்க, அத்தை அந்த மாதிரி நல்லா பேசுனதுக்கு காரணமே நீங்கள் தான், 7-1 இருந்த மாதிரியே அங்கே ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, அவள் பேசுனதுக்கு காரணம் அந்த தேவி தான், அந்த தேவி தான் இன்றைக்கே அந்த மாதிரிக்கு உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம ஜாஸ்மின் செம்மையாக கோவப்படுறாங்க. நான் அந்த இடத்துல வந்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டாலே அப்படின்ட்டு செம்மைய கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹாசினியோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ யாருன்னா கங்காதரன். அவர் ரீசெண்டாக ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி போனார்ல, அவரை பற்றின விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் வராரு, அவர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த தாரா பற்றி தான் வந்து கங்காதரன் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாராம், இந்த தாராவோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, அது தெரிஞ்சால் மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். அதோட இந்த கங்காதரன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது தாராவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாரு ஹாசினியோட அண்ணன். இது எல்லாத்தையுமே அந்த கருப்பு உருவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ் சொல்கிறாரு, சரி நான் அந்த தாராவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போன 5 நிமிஷத்துலேயே ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை நம்ம ஹாசினியோட அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த கருப்பு உருவம் வந்து பிடுங்கிட்டு போயிடுது. அப்போ ஹாசினியோட அண்ணன் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அந்த கருப்பு உருவம் அந்த ஃபோனை கொண்டுக்கிட்டு போயிடுது. அப்போ ஹாசினியோட அண்ணன் சரியான காண்டில் இருக்காரு, இந்த கருப்பு உருவம் யாருன்னே தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாரி வந்து சூர்யா கம்பெனியோட ஹெட்டாக மாறுறாங்க, அதாவது தேவியோட இடத்துக்கு வராங்க. இதனால தாரா கூட்டம் சரியான கோபத்தில் இருக்காங்க. ஜாஸ்மின் சொல்கிறாங்க, அத்தை இன்றைக்கி அவ இப்படி கம்பெனியோட ஹெட்டாக ஆயிருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், 7-1 இருக்காமல் அவளை போய் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச சொன்னீங்க, அந்த தேவி ஹெல்ப் பண்ணி இப்போ அவள் தேவியோட இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாதிரி தேவி மாதிரியே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு செம்மையான கெத்தாக வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா இருக்காருல்ல, கங்காதரன் வேஷத்தில் ஒரு தாத்தா வந்திருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேராக தேவியோட ஃபோட்டோ கிட்டே போய் நின்றுக்கிட்டு, இன்றைக்கி மாரிக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, மாரிக்கு துணையாக நான் இருக்கேன், அந்த தாரவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்ரீஜா அந்த பக்கமாக வராங்க. அதோட சூப்பராக எபிசோடை முடிச்சிருக்காங்க.